ಮಾಕೇಲ ವಿಚಾರಮು ಮಾಕೇಲ ವಿಚಾರಮು ಮಾಕೇಲ ವಿಚಾರಮು ಮಾಕೇಲ ವಿಚಾರಮು ಮರುಗಲ್ಲೇ ರಾಮ ಚೌರ ಮಾಕೇಲ ವಿಚಾರಮು ಮರುಕಲ್ಲಶಿ ರಾಮಚೌರಮ ಕೇಳರ ವಿಚಾರಮು ಸಾಕೇತರ ಸಾಕೇತರ ಜ ಕುಮಾರ ಸದ್ಭಕ್ತ ಮಂದರ ಶಿಖರ ಸದ್ಭಕ್ತ ಮಂದರ ಶಿಖರ ಸದ್ಭಕ್ತ ಮಂದರ ಶಿಖರ ಮೇರೂ ಮರುಗಲ್ಲ ಜತ ಕೂರ್ಚಿ ನಾಟಕ ಸೂತ್ರ ಮುನು ಜತ ಕೂರ್ಚಿ ನಾಟಕ ಸೂತ್ರ ಮುನು ಜಗಮೆಲ್ಲವೆ ಜಗಕರ ಮುನನಿದಿ ಜಗಮೆಲ್ಲವೆ ಜಗಕರ ಮುನನಿದಿ ಗತಿ ತಪಕ ಅಡಿ ರಾಜಗಿ ತೇಜವಿರುಳನ ತ್ಯಾಗ ರಾಜಗಿ ತೇಜವಿರುಳನ ತ್ಯಾಗ ರಾಜಗಿ ತೇಜವಿರುಳನ ಕೇರ ಮರುಗಳ ರಾಮಚ சுக்ரீவனுக்கு இப்போ ஒரு பெரிய ஆஸ்வாசம் கிடைச்சு கொடுத்து ஹனுமத் கிருபை கிடைச்சு கொடுத்து ஹனுமத் கிருபையால் சாட்சாத் ராமச்சந்திரமூர்த்தி சுக்ரீவனுடைய யோகக்ஷேமத்தை நிர்வாகம் பண்ணுறேன்னு தான் வந்து இங்கே அபயம் கொடுத்து அவனுக்கு பக்கத்தில் அவர் உட்காந்துருக்கார். நான் பார்த்துக்கிறேன் அபதாம் அபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம்னு. இனி சுக்ரீவனுக்கு என்ன பயம்? யாராலையுமே என்ன பயமும் கிடையாது. எந்த லோகத்தில் இருக்கிற எவனாலையுமே எந்த பயமும் வராது. பகவான் அபயம் கொடுத்துட்டான். கிம் அலப்யம் பகவதி பிரசன்னே ஸ்ரீநிகேதனே. ஆனால் இதில் ஒரு சூக்மம் என்னென்னா, பகவானை நேராக சந்தோஷப்படுத்த முடியாது. குருவை பிரீத்தி பண்ணிவிட்டால் பகவான் பிரீத்தி அடைஞ்சுடுவர். ஆக பகவானை பிரீத்திப்படுத்துறதுங்கிறது சாமானிய காரியம் இல்லை. பகவானை பிரீத்தி பண்ணுறதுக்கு ஒன்றே ஒன்று தான், குரு பிரீத்தி அடையணும். ஆனால் ஒரு ஆச்சரியம், அந்த குருவை பிரீத்தி பண்ணுறது ரொம்ப சுலபம். ஏன்னா தானே பிரீத்தி ஆயிடுவர். நம்ம சாமர்த்தியத்தில் குருவை பிரீத்தி பண்ணிவிட முடியாது. அவருக்கு அவருடைய எல்லையில்லாத ஒரு கிருப்பை அவர்கிட்ட இருந்து பொங்கி பொங்கி வந்துட்டே இருக்கு இல்லையா. இந்த ஜீவன்களுடைய பாவம் அவளுடைய ஒரு அவிபக்குவத்தை பார்த்து குருவுக்கு ஒரு கிருப்பை வந்துட்டே இருக்கும். ஐயோ, இவன் பக்குவம் இல்லாதவனா இருக்கானே, இவன் மூடனா இருக்கானே, இவனுக்கு இன்னும் பகவத் விஷயத்துல ஊக்கம் வரலையே அப்படின்னு நினைச்சு நினைச்ச ஒரு கிருப்பை வரும் அந்த சிஷ்யன்கிட்டக்க. ஆக நம்மளுடைய அவிபக்குவம் தான் அந்த கிருப்பைக்கு காரணமே. நம்மளுடைய பக்குவத்தை எதிர்பார்த்து கிருப்பை பண்ணுறதுனா முடியவே முடியாது. குரு எதை பார்த்து சந்தோஷப்படுறாருன்னா, அந்த சிஷ்யனுடைய அவிபக்குவம், அந்த அவிபக்குவத்தை பார்த்து ஐயோ இவனை நான் கரையேத்தாம வேற யாரு கரையேத்துவாங்கிற ஒரு கருணை வந்துடுறது. பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணி கொள்வான்னு மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரை பற்றி பாடுறார். இந்த ஒரு ஆழ்வார் மட்டும் குருவை தான் பாடியிருக்கார். எந்த பகவானையும் பாடலை, எந்த பெருமாளையும் பாடலை.
பன்னெண்டு ஆழ்வார்கள் என்று ஒரு ஆழ்வார் மட்டும் குருவான நம்மாழ்வாரை தான் மங்களாசாசனம் பண்ணுறார், எனக்கு வேறொரு தெய்வம் தெரியாதுங்கிறார், தேவு மற்றறியேன் அப்படிங்கிறார். ஹனுமான் தான் குரு. ராமாயணத்திலேயே ஹனுமான்ங்கிறது குரு தத்துவம் தான் அப்படின்னு சுவாமி வேதாந்த தேசிகர் நிர்ணயம் பண்ணுறார். ஹனுமத் சமயன குருடான். அப்படி ஒரு குரு கிருபை இருந்ததானால் பகவான் வந்து உட்காந்துடுறான், நான் ஆச்சுடா உனக்கு, நான் பார்த்துக்கிறேன் உன்ன அப்படின்னு பகவான் அபயம் கொடுத்துட்டா அப்புறம் சுக்ரீவனுக்கு என்ன கவலை? ஏன் அப்படின்னு சாகேதநாதனா இருக்கக்கூடிய சாகேத ராஜகுமாரனா இருக்கிற பிரபு இப்ப நான் பாத்துக்கிறேன் உன்னுடைய யோகக்ஷேம, நானாச்சுடா உனக்கு அப்படின்னு இருக்கிறத இனி நம்ம என்ன விசாரப்பட வேண்டியிருக்கு? விசாரப்படுறதை விட ஒரு தாரித்யம் கிடையவே கிடையாது. எதுக்கெடுத்தாலும் விசாரப்பட்டுட்டே இருப்பா. பொறுப்பை எல்லாம் சாம குரு கிட்ட ஒப்படைச்சுட்டா குருநாதர் பார்த்துருவார், நிச்சிந்தையா இருக்கலாம். அப்புறம் தெய்வம் வந்து நம்ம பார்த்து வாசல்ல உட்காந்துருக்கும், இவனுக்கு என்ன பண்ணலாம் இவனுக்கு என்ன பண்ணலான்னு தெய்வம் பார்த்து 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 ஒன்று ஒன்றா பண்ணிட்டு இருக்கும். காரணம் குரு கிருப்பை. ஆனால் அந்த குரு ஏன் கிருப்பை பண்ணுறாங்கிறதுக்கு மட்டும் காரணமே தெரியல. தெய்வம் கிருப்பை பண்ணுறதுக்கு கூட ஒரு காரணம் இருக்குது, இவன் உத்தம குருவை பிடிச்சிருக்காங்கிற காரணம் இருக்குது. குரு ஏன் கிருப்பை பண்ணுறார் அது காரணமே இல்லாத ஒரு கிருப்பை. காரணர் கிருபாநிதி அனுதாவன் கிருபயனீவத்து மயி கோபகிமிதேவாஸ்வாசியோபவத் காரணி சத்குரு ஸ்ரீ அண்ணாவுடைய கீர்த்தனம். அந்த கீர்த்தனம், இந்த கீர்த்தனத்தில் ஸ்ரீ அண்ணா சொல்றா, காரணரஹித கிருபாநிதி ஏகா. இந்த அண்ட சராச்சரத்திலையும் காரணம் இல்லாமல் கிருப பண்றது ஒருத்தர் தான், சத்குருவை தவிர இன்னொருத்தர் இல்லை. தெய்வம்னு கூட சொல்லப்படாது. தெய்வம் கூட ஒரு பரிபக்குவத்தை எதிர்பார்த்து தான் கிருப பண்றது. குருநாதர் தான் நம்ம கிட்ட எந்த பரிபக்குவம் இல்லாத பொழுதிலும், ஏன்னா பிரமாணம் சுக்ரீவனே பிரமாணம், வேற யாரோ பிரமாணம் இல்லை. தெய்வத்தை தெய்வம்னு தெரிஞ்சுக்கல அவன், தன்னை அடிக்க வந்த ஆளோன்னு நினைச்சான். அவனுக்கு இன்னும் ராமர் கிட்டக்க நம்பிக்கை வரல, அவனுக்கு இன்னும் அவநம்பிக்கை இருக்கு. பகவான பகவான தெரிஞ்சுக்கலாம். அப்படி ஒரு கால் அந்த ஜீவனுக்கு பரிபக்குவம் இல்லைன்னா பகவான் வந்து கிருபை பண்ண மாட்டார். வாஸ்தவத்தில் பகவான் ஒரு ரூல் வச்சிருக்காரு, உனக்கு பரிபக்குவம் இருந்ததுன்னா அவன் முன்னாடி வருவேன் அப்படின்னு வச்சிருந்திருக்காரு. அப்போ பரிபக்குவம் இல்லாத ஜீவன், பரிபக்குவம் இருந்தாதான் கிருப பண்ணுவேங்கிற பகவான், இவா ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறது குருங்கிற தத்துவம். இப்போ பகவான் கடனாளியாக போயிட்டாங்க, ஏன்னா ஹனுமான பிடிச்சுன்னுட்டானே, இப்போ இவனுக்கு நான் தானே பண்ணணும், இவனுக்கு நான் தானே பண்ணணும்னு மேலே போட்டுட்டு பகவான் காப்பாற்றுறான். அதுதான் ரொம்ப ஆச்சரியம். அதனாலதான் சாகேத ராஜகுமார சத்பக்த மந்தர ஸ்ரீகர ஆச்சரியமான கீர்த்தனம். சுக்ரீவன் இடத்துல ராமருக்கு அப்படி ஒரு பிரேமம் வந்துடுத்து, சுக்ரீவனுக்கு ராமர் இடத்துல அப்படி ஒரு பிரேமம் வந்துடுத்து, ராமருக்கு சுக்ரீவன்ட்டு அவ்வளோ ஒரு பிரேமம் வந்துடுத்து. அது என்னமோ தெரியல, ரெண்டு பேரும் இப்போ ஒருத்தர் ஒருத்தர் பிரியாத வாழா போயிட்டாருக்கும். பரஸ்பரம் அபிவீக்ஷந்தௌ ந திருப்தி அபிஜக்மதுங்கிறார் வால்மீகி. ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காலாம், பிரியம் ஜாஸ்தியாயிண்டே போறதான். ராமர் கிட்டக்க சுக்ரீவனுக்கு பிரியம் இருக்கு அப்படின்னா அது ஒத்துக்கக்கூடிய விஷயம். ஏன்னா யாருக்குமே ராமரை பார்த்தா பிரியம் வரத்தான் வரும், சதைக்க பிரிய தரிசனா இருக்கிறதுனால. ஆனா சுக்ரீவன் கிட்டக்க ராமருக்கு பிரியம் ஏற்படுறாப்புல சுக்ரீவன் கிட்டக்க என்ன குணம் இருந்ததுன்னு தான் தெரியல. அவநம்பிக்கை தான் நிறையா இருந்தது. ராமருடைய பராக்கிரமோ ராமருடைய காம்பீரியமோ ராமருடைய ஈஸ்வரத்துவமோ எதையுமே தெரிஞ்சுக்காதவனா இருக்கான். யாரோ ஒருத்தர் நல்லா பலசாலியா இருக்கார், நம்ம பக்கத்துல உட்காந்துருக்கார், நமக்கு இன்னும் ஜம்முன்னு ஒரு துணையாச்சுன்னு நினைக்கிறானே தவிர இன்னும் ராமரை ராமரா தெரிஞ்சுக்கல. ஹனுமான் பார்க்குற மாதிரி ராமர் இன்னும் இவனுக்கு பார்க்க தெரியல. அப்புறம் இவங்கிட்ட என்ன குணத்தை பார்த்து ராமர் இப்ப இவனுக்கு கிருபை பண்றாருன்னா, ஹனுமான பிடிச்சுட்டானேங்கிற ஒரு காரணம் தான். ஹனுமான பிடிச்சுட்டானே, அவரை பிடிச்சுட்டானே, அவர் எப்படி இவனுக்கு கிடைச்சார்? ஏன்னா சுக்ரீவனுக்கு யாருமே இல்லைன்னா நினைக்க வேண்டாம், ஹனுமான் பக்கத்துல இருக்காருன்னா ஜெகத்தே அவனோட இருக்குன்னு அர்த்தம். நான் ராமர் வந்துட்டாரோ இல்லையா அங்க குரு கிருபாஞ்சன பாயுமே ரே பாய் ராம வினா கச்சுதே கதனாய் அந்தர ராம பாகர் ராம ஜாதே கூவை பூர்ணயி காம ஜாகத ராம
సోమత రామ స్వప్నమే దేకోవహి రామ హీ రామ కహత కబీరా అనుభవనీకా కహత కబీరా అనుభవనీకా జహాన్ దేకోవహి రామ సరీకా జహాన్ దేకోవహి రామ సరీ குரு கிருபைங்கிற மைய கண்ணில் தீட்டின் உலகத்தை பாரு, உலகமா தெரியாது ராமமயமா தெரியும். குரு கிருபா அஞ்சன பாயோ, அஞ்சனம்னா மையின் அர்த்தம். குரு கிருபைங்கிற மைய தீட்டின்றது உலகத்தை பார்த்தா உலகம் தெரியாது ராமமயமா தெரியும். சமர்த்த ராமதாசரும் அழகா சொல்றார், அந்த த்ரிவித தாபங்களும் போய் உனக்கு எல்லாம் ராமமயமா ஆகணும் அப்படின்னுட்டா குரு சரணத்தை பிடிச்சுக்கோ. த்ரிவித தாப ஹாரக்க ஹே குரு பாய பவ சிந்தூசி தாரக்க ஹே குரு பாய, அவர் தான் உன்னை சம்சாரத்தை சுலபமாக தாண்ட வைப்பார். அப்புறம் அவர் கிருப பண்ணிவிட்டார்னா கண்ணுக்கு முன்னாடி நயனீம் ரகுவீர தாவிதி ஹே குருபாய, கண் முன்னாடி ராமர் நடந்து போகிறதும் வரதும் தெரியும். சத்தியமாயிடுதே, இங்கே பாருங்கோ இவன் என்ன ராமன் வரத்துக்கு கூட சபரி மாதிரி தபசா பண்ணிட்டு இருந்தான் சுக்ரீவன். ஏதோ ஒரு தனியாக ஒரு மலையில் வாலி வாலி வாலின்னு ஜபம் பண்ணிட்டு இருந்தானே தவிர ராம ராம ராமான்னு ஒன்றும் ஜபம் பண்ணலை. சுக்ரீவம்னா நல்ல கழுத்து உடையவன் அர்த்தம். சுக்ரீவங்கிற பேருக்கு என்ன அழுகு, ராம ராம ராமான்னு அந்த கண்டத்தில் ஜபம் பண்ணியிருந்தா சுக்ரீவன் பேரு. சுக்ரீவன் சுக்ரீவன் இவர் கூப்பிட்டு வந்தாரே தவிர இவன் இன்னும் ராம ராமான்னு கூப்பிடலை. என்ன பாக்கியம் பண்ணினானோ இவன், பிரபு இவன் பேரை சொல்லிட்டு வந்தார். அதுதான் குரு கிருபை. அப்படி ஒரு குருவை பிடிச்சிருந்தா தெய்வம் நம்ம முன்னாடி வந்து நின்னே தீரும். ஒரு பிரேமம் வந்ததாவா ரெண்டு பேருக்கும் மத்தியில். சுக்ரீவன் அடிக்கடி 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 ராமர் இடத்துல தன்னுடைய சரித்திரத்தை சொல்லிப்பான். அவனுக்கு இத்தனை நாளாக சொல்லி அழகிறதுக்கு ஒரு ஆளே இல்லாமல் இருந்தான். ஒரு நாலு வானர் தான் அவனோட இருக்கு பாவம். கிஷ்கிந்தையில் அவனுக்கு சேர வேண்டிய சொத்தையும் பிடுங்கிண்டு அவனுடைய பத்னியையும் சிறைப்படுத்தி அவனுக்கு ஒருத்தரும் இல்லாத நாதி இல்லாதபடி அவனை துரத்தி விட்டுட்டான் வாலி. யாருமே இல்லை அவனுக்கு சொல்லிக்கிறது. இப்போ தான் ராமர் கிடைச்சார், ஆபத் பாந்தவனாக கிடைச்சார். அதனால் ராமர் இடத்துல அடிக்கடி அடிக்கடி சொல்லிப்பான், பிரபோ என் சரித்திரம் தெரியுமா உங்களுக்கு, வாலி என்ன நிர்தயா கிஷ்கிந்தையை விட்டு துரத்தி விட்டுட்டான். ஏதோ ஒரு பிணக்கு வந்து கொடுத்தா வாளுக்குள்ள, வாலி நினைச்சு விட்டா சுக்ரீவன் தனக்கு துரோகம் பண்றான்னு நினைச்சு விட்டான். அதனால சுக்ரீவனை அடிச்சு துரத்தி விட்டான். சுக்ரீவனுடைய பத்னி ருமையையும் சிறை பிடிச்சு விட்டான். சுக்ரீவனுக்கு யாருமே இல்லை. ஆனா பிடிக்கிறதா அப்படி பிடிக்கணும், புளியங்கொம்பா பிடிக்கிறதும் பாலியா. அப்படி ஆஞ்சநேயர் ஒருத்தர் கிடைச்சாரு இவனுக்கு. ஆஞ்சநேயரோடு கூட ஒரு நாலு வானரங்களோட இந்த ரிஷ்யமூகத்தில் இருந்துருக்கான். ரிஷ்யமூகத்தில் இந்த வாலி தலை காண்பிக்க முடியாது, மத்தங்கரை சபிச்சு விட்டார். இங்கே வந்தால் பயலே தலைவெடிச்சு போயிடும்னு வாலியை சபிச்சிருக்கார். அதனால இங்கே வாலி வராதபடி இருக்கான். வாலி மகாபராக்கிரமசாலி. யாரெல்லாம் யார் யாராக அவதாரம் பண்ணினா அப்படிங்கிறதுக்கு ஒரு விவரணம் இருக்கு. ராமாயணத்தில் தேவர்கள்லாம் வானரங்களாக அவதாரம் பண்ணியிருக்கா. கிருஷ்ணாவதாரத்தில் தேவாள்லாம் தான் யாதவாளாக அவதாரம் பண்ணினான். ஏன்னா எப்போ பகவான் கீழே இறங்குறானோ அப்போ அவ்வளவு தேவாளும் அவதார கைங்கரியம் பண்ணுறதுக்கு கீழே இறங்குவா. Shit.
எந்தராணி தனக்கு எந்த போனி நீ செந்த விடுவ ஜால ராது. எனக்கு என்ன வரட்டும், எந்தராணி தனக்கு எந்த போனி, எனக்கு எது வரதோ வரட்டும், என்னிடத்துலேருந்து எது விலகிறதோ விலகட்டும், இதெல்லாம் நான் உன் கிருப்பைன்னு பார்த்துட்டு இருப்பேன், ஆக உன் சரணத்தை நான் விடமாட்டேன். எந்த ராணி தனக்கு எந்த போனி, ராணிதி ராது போனிதி போது, நீ செந்த விடுவச்சால ராது, உன் அருகாமையை நான் விடுறதா இல்லை. ஏன்னா எப்பேற்பட்டவாள்லாம் உன் பக்கத்தில் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா, நான் எம்மாத்திரம், இந்த தியாகராஜன் தான் ரொம்ப பெரியவனா என்ன, எப்பேற்பட்டவாள்லாம் வந்தா. அந்த கரி அனுமல் தூடை, யார் யார் எதுவா அவதாரம் பண்ணினாங்கிறத நமக்கும் ராமாயணமும் அழகா சொல்றது. இந்த கீர்த்தனத்துல தியாகராஜர் சொல்றார், அந்தகாரி நீ செந்தஜெரி. அந்தகாரினா பரமேஸ்வரன் அர்த்தம், பிரளயத்தை உண்டு பண்றவர் தான் அந்தகாரி. அந்தகன்னு விரலி, அந்தகனுக்கும் அந்தகன் காலகாலனா இருக்கக்கூடிய பரமேஸ்வரன், அந்த அந்தகாரி அந்தகாரியா இருக்கிற பரமேஸ்வரன், நீ செந்த ஜேரி, உன் பக்கத்துல வந்து ஹனுமானா இருந்து கைங்கரியம் பண்ணலையா. ஹனுமல் தூடை கோலுவலேயி சேஷுடு சிவுனிகி பூஷுடு லக்ஷ்மணவேஷிகி. சாட்சாத் அந்த சேஷுடு ஆதிசேஷன் லக்ஷ்மண வேஷியை, லக்ஷ்மணனா வந்து கைங்கரியம் பண்ணலையா. இந்த இடத்துல மேல அருட ஆச்சரியமா சொல்லிட்டு வரா, சிஷ்டுடு மௌனி வரிஷ்டுடு கொப்ப வசிஷ்டுடு ஹிதுடுகா. நவ பிரஜாபதிகள்ல ஒருத்தர் வசிஷ்டர், அவள்லாம் பிரம்மஜானிகள். எங்கேயாவது ஒரு இடத்துல அப்படியே சமாதியில உட்கார்ந்துருக்கலாம், பிரம்மலோகத்திலேயே இருக்கலாம், நினைச்சா பிரம்மலோகத்துக்கு போயிட்டு வருவா. பிரம்மலோகவாசிகள் தான் வாழலாம், ஆனா மெனக்கட்டுண்டு அயோத்தியில வந்து உட்காந்து ராமர் பக்கத்துல உட்காந்து ராமன அழகு பார்த்து உட்காந்து இருக்கார். அப்பேற்பட்டவாள்லாம் வந்து உன் பக்கத்துல கைங்கரியம் பண்ணலையா, இந்த தியாகராஜன் தான் ரொம்ப பெரியவனா என்ன. அதனால எந்த ராணி தனக்கு எந்த போனி நீ செந்த விடுவல ஜால ராது. நரவர நீ கை, இங்கதான் அந்த ரகசியத்தை சொல்றார், சுரகண முழு வானருளை. அப்பேற்பட்ட தேவர்கள்லாம் 33 கோடி தேவர்களும் வானர ரூபத்தை எடுத்துன்னு வந்து உனக்கு கைங்கரியம் பண்ணலையா அப்படிங்கிற அவதார ரகசியத்தை இந்த இடத்துல சொல்ற. வருணன் அப்படிங்கிற வானரர் தான் சுஷேனன், வருணன் தான் வானர், சுஷேனன்கிற வானரனா அவதாரம் பண்ணியிருக்கார். சூரியனே சுக்ரீவன், இந்திரன் தான் வாலி. அதுல வந்து த்விதன் மைந்தன் ரெண்டு வானரால் உண்டு, அவா ரெண்டு பேர் அஸ்வினி குமாரால். அக்னி தான் நீலன்கிற வானரனா அவதாரம் பண்ணியிருக்கார். ஆஞ்சநேயரோ அவர்கிட்ட ரெண்டு அம்சமும் உண்டு, வாயுடைய அம்சமும் உண்டு, பரமேஸ்வரனுடைய அம்சமும் உண்டு, ரெண்டு அம்சமும் உண்டு அவர்கிட்ட. அதனால வாலியினோட ஒரு யுத்தம் வந்தது, வாலியினுடைய ஒரு பிணக்கு வந்து கொடுத்து, அதனால வாலி அடிச்சு துரத்தி விட்டான். வாலி மகாபராக்கிரமசாலி, வாலிக்கும் ராவணனுக்கும் ஒரு சக்கியம் வேற உண்டு. இப்ப வாலி வதம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு ஒரு கால் இப்போ ஒரு யுத்தம்னு நேர்ந்ததானால் வாலியை துணைக்க அழைச்சுப்பான் ராவணன். அப்ப இத்தனை வானர சைன்யமும் ராம கைங்கரியார்த்தம் அவதாரம் பண்ணியிருக்கா இல்லையா, அவள்லாம் வாலி பட்சத்துக்கு போற மாதிரி ஆயிடும், அப்புறம் ராவண பட்சத்துக்கு போற மாதிரி ஆயிடும். வாலி வந்திருக்கிறது ராம கைங்கரியத்துக்கு, ஆனா வேற காரியம் பார்த்துட்டு இருந்தான் வாலி. அதனாலதான் இப்ப அவனை அனுப்ப வேண்டியதா போயிடுது. இப்ப சுக்ரீவனுடைய அத்தியக்ஷத்துல இத்தனை வானர சைன்யமும் இருந்ததானால் இந்த வானர சைன்யம் எல்லாம் ராம கைங்கரியார்த்தம் பிரயோஜனப்படும் அப்படிங்கிறதுனால இதுவும் ஒரு ரகசியம். இந்த இடத்துல சுக்ரீவன் சொன்னான், இப்படியாக வாலியின் இடத்துல பிணக்கு ஏற்பட்டு இப்படி வந்து நான் இருக்கேன். சுக்ரீவனுடைய பட்சத்தை ராமர் விசாரிக்கிறார். எப்பவுமே ஒரு நியாயத்தை தராசுல நிறுத்தி பார்க்கணும், நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவருங்கிறதுனால அவருக்கு ஹிதம் பண்றேன்னு நியாயத்தை நியாயபட்சத்தில் இல்லாமல் போயிடப்படாது. எனக்கு சுக்ரீவன் ரொம்ப வேண்டப்பட்டவனா இருக்கிறதுனால அவன் பட்சத்தில் அந்நியாயம் இருந்ததானாலும் அவனை சப்போர்ட் பண்ணப்படாது. ராமர் தராசுல நிறுத்தி பார்க்கிறார், வாலி பட்சத்திலயா சுக்ரீவ பட்சத்துல நியாயம் இருக்கான்னு பார்க்கிறார். சுக்ரீவ பட்சத்துல நியாயம் இருக்கு,
சுக்ரீவன் கிட்ட இருக்கிற நியாயத்தை காது கொடுத்து கூட கேட்காதபடி வாலி சுக்ரீவனை நிராதரவா தள்ளிட்டான். எவ்வளவோ எடுத்து சொல்ல பார்த்தான், ஆனா வாலி கேட்கல. இந்த சமயத்துல ராமர் சொன்னார், கவலைப்படாதே, நான் வாலியை நிகிரகம் பண்ணி உனக்கு ராஜ்யத்தை பெற்றுக் கொடுப்பேன் அப்படின்னு. சுக்ரீவனுக்கு அது ஒன்றும் மனசுக்கு ஒப்பல. சுக்ரீவன் சொல்றான், சுவாமி அது வந்து அவ்வளவு சாமான்யமான காரியம் கிடையாது. எங்க அண்ணா வாலி அடிக்கிறதெல்லாம் எங்க அண்ணா வாலியுடைய பராக்கிரமம் சொல்லி மாளாது. நீங்க எப்படி எங்க அண்ணா வாலியை அடிக்க முடியும்? ஏதோ என்னிடத்துல நீ உங்களுக்கு பரிவு இருக்குங்கிறத நான் ஒத்துக்கிறேன். என்னிடத்துல ரொம்ப பிரியமா நீங்க இருக்கீள். உங்களை மாதிரி ஒருத்தர் எனக்கு கிடைச்சார், அதனால நான் பரம சந்தோஷப்படுறேன். நான் என்ன பாக்கியம் பண்ணினேனோ எனக்கு தெரியல. உங்களை மாதிரி ஒரு பிரபு வந்து என் பட்சத்துல நின்று எனக்கு நான் இருக்கேண்டான்னு சொல்றதுக்கே நான் பாக்கியம் பண்ணிருக்கணும். சுட்ல ரேகடி தோபகுணயது சுட்ல ரேகடி பட்லபி மானக பட்லபி மானக்குள்ளி எனக்கு எப்படி கிடைச்ச? நீ எப்படி இடத்துல வந்த? எட்லா துரிக்கிட்டு நானா உன தேடிட்டு வரலையே? என்னை சுத்தி இருக்கிற இவ்வளவு ஜனங்களும் எங்கிட்ட அபிமானம் இல்லாதவாளா தானே இருக்கா? சொந்த சகோதரனே எங்கிட்ட அபிமானம் இல்லாதவனா இருக்கானே? உனக்கு எப்படி எங்கிட்ட இத்தனை பிரியம்? பாதமகிமோ எத்தலாசீர்வாத பலமோ சுஸ்வரபு நாத பலமோ தியாகராஜ கேதர ஷினாதோரி கிதிவோ. உன்னுடைய பாதத்துக்கே அந்த மகிமை உண்டோ? யாராவது தவிக்கிறவா இருந்தா துடிக்கிறவா இருந்தா அந்த பாதம் தானே எங்க வந்துடுமோ? பாத மகிமோ உன் சங்கல்பம் இல்லாதபடி உன்னுடைய ஸ்ரீசரணாரவிந்தங்கள் தானே கஷ்டப்படுறவாட்ட நடந்து வந்துடுமோ? அப்படி உன்னுடைய பாதத்துக்கே ஒரு வைபவம் உண்டோ? பெதல ஆசீர்வாத பலமோ. இல்ல ரொம்ப பெரியவாள் என்ன ஆசீர்வாதம் பண்ணிருக்காளோ அந்த சாதுக்களுடைய ஆசீர்வாதத்தால வந்தையோ? சுஸ்வரபு பலமோ. இல்ல சதா சர்வத்திர உன்ன நாதத்தால உபாசிச்சிருக்கேனே அந்த பலமா? இது பாதபலமா ஆசீர்வாத பலமா இல்ல நாதபலமா என்னன்னு தெரியலையே. இந்த தியாகராஜனுடைய கஷ்டத்தை போக்குறதுக்கு நீயே ஓடி வந்தையே. அப்படியே சுக்ரீவ பாவம் போலவே இருக்கு. இல்ல பக்கத்துல தான் வாலி இருக்கான், சொந்த அண்ணாதான், ஆனா அபிமானம் இல்லாதவனா இருக்கான். எங்கேயோ அயோத்தியில இருந்து நீ வந்திருக்கிய என்ன ரட்சிக்கிறதுக்கு. எட்லாவது ஒரு கீதியோ எப்படிதான் கிடைச்சியோ எனக்கு? நீ சுக்ரீவனுக்கு என்ன அப்படின்னு வாலியால ராமருக்கு எதுவும் ஆபத்து வந்துடப்படாதேன்னு நினைக்கிறான். இன்னும் ராம பிரபாவம் பூர்ணமா புரியல. ஏதோ தன்னுடைய சுகிருத்துன்னு நினைக்கிறானே தவிர பகவான்ங்கிறது இன்னும் தெரியல. ஆஞ்சநேயர் பல்ல கடிக்கிறார், என்ன இப்படி பேசுறானே இவன், ராம பிரபாவம் தெரியாம பேசுறானே, எப்பேற்பட்ட பிரபு வந்து நான் அபயம் கொடுக்குறேங்கிறார். இந்த பயலுக்கு இன்னும் தெரிய மாட்டேங்கிறதே, எங்கன்னா வாலியை நீங்கிறமா அடிப்பேள் அப்படின்னு கேட்கறானே. ராமர் பார்த்தா
இதுதான் குரு கிருபைக்கு பாத்திரமானவன் இடத்துல தெய்வம் நடந்துக்கிற முறை. பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னுட்டா, என் பலத்தை நிரூபணம் பண்ணட்டான்னு கேட்கிறார். என் பலம் இது இது என்னது, இவன் 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 நம்பலைன்னா இவனுடைய தலையெழுத்துன்னு விட்டுட்டு போயிடலாமே இல்லையா. ஒரு சில பேருக்கு கிரகப்படி வாழ்க்கை, ஒரு சில பேருக்கு அனுகிரகப்படி வாழ்க்கை, அது அவாவா எவ்வளோ பகவானை பிடிச்சுக்கிறாங்கிறதுல இருக்கு. ஒரு சில பேருக்கு நவகிரக கட்டத்தின்படி தான் வாழ்க்கை, ஏன்னா அவ ஜோசியில தான் நம்புவா, தெய்வத்தை நம்ப மாட்டா. ஒரு சில பேர் நாளென் செய்யும் கோளென் செய்யும்னு பகவானை பிடிச்சுருவா, அவா விஷயத்துல ஒன்றா தன் அனுகிரகத்தால் அந்த வாழ்க்கையை நடத்திட்டு போவான் பகவான். அது எப்படி நீ பகவானை பிடிச்சுக்கிறேங்கிறதுல இருக்கு. கிரக பலமே நீ ஸ்ரீராமானோ கிரக பலமே பலமோ. கிரக பலமே நீ, கிரகங்கள் என்ன பண்ணிடும், ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டுமுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. அதை நம்ம அப்படி பகவானை பிடிச்சுக்கணும். ஏன்னா கிரகங்களை கிரகங்களா பண்ணின சர்வேஸ்வரன் தான் சொல்றான், நான் இருக்கேன்டா பாத்துக்கிறேன். அந்த நவகிரகங்களுக்கும் அந்தந்த ஸ்தானத்தை கொடுத்த ஈஸ்வரன் சொல்றான் இல்லையா, அதை தெரிஞ்சுக்க வேண்டாமா. ராமர் என்ன பண்ணினார், துந்துபிங்கிற ஒரு ராட்சசனுடைய ஒரு எலும்பு கூட அங்க கிடக்கு. அவன் ஒரு காலத்துல மகிஷ ரூபத்துல வந்தான், வாலியோட சண்டைக்கு வந்தான். வாலி என்ன பண்ணினான், நாலு காலோட வாலோட சுழட்டி கிஷ்கிந்தையில இருந்து அடிச்சான். அது இங்க வந்து விழுந்து உயிர் போயிடுச்சு. அந்த எருமையுடைய எலும்பு கூடுங்க இருக்கு, அது ஒரு ராட்சசனுடைய எலும்பு கூடு. பகவான் என்ன பண்ணினார், தன் காலால எத்தி உதச்சார். இப்ப என்னுடைய பராக்கிரமத்தை பார் அப்படின்னு அது ரொம்ப தூரம் போய் பம்பாசரத்துக்கு அந்தண்ட விழுந்தது. சுக்ரீவனுக்கு அப்ப கூட அசர்ல சுக்ரீவன். சுக்ரீவன் சொல்றான், இது ஒன்றும் பெருசா எனக்கு தெரியல, எங்க அண்ணா அவன் ஃபிளஷ் அண்ட் போன்ஸா இருக்கிறத அங்கிருந்து விட்டெறிஞ்சது இங்கே வந்து விழுந்தது. எங்கே இருக்கு கிஷ்கிந்தா, எங்கே இருக்கு ரிஷியமுகம், நீங்கள் என்னமோ இங்கேருந்து இத்தனை தூரத்துக்கு விட்டெறிஞ்சுட்டு பெரிய பராக்கிரமங்கிறே அப்படின்ன உடனே ராமர் பானத்தை எடுத்த இந்த பானத்தோட ராணசூரிய நேமணி புகழூர ஓ மனச ராமபாண. ராமபாணத்துடைய திராண சௌரியத்தை என்ன சொல்றது, அந்த பானத்தை எடுத்தார், அந்த பானத்தை அப்படி எய்தார். அங்க ஏழு சால மரங்கள் இருந்தது, எல்லாம் தேக்கு மரம். அந்த ஏழு சால மரங்களை ஒரே சீரா ஒரு கோட்ல தொலை போட்டுன்னு போறது அது ரொம்ப சிரமம். அப்படிலாம் ஒரு அம்பு போயிடாது, ஒரு மரத்தை தொலை போடுறதே ரொம்ப பெரிய விஷயம். அதே வேகத்துல அதே லைன்ல ரெண்டாவது மரம் மூணாவது மரம்னு போறதே வேகம் குறையும். எந்த வேகத்துல அந்த பானம் பேருந்தா, ஏழு சால மரங்களை தொலை போட்டு ஏழு குலாச்சலங்களை பிரதட்சிணம் பண்ணி ஏழு லோகத்துக்கும் போய் ஏழு சமுத்திரங்கள்ல முங்கி, இப்ப அடுத்து கம்பராமாயணத்துல கம்பர் சொல்றாரு, இந்த ஏழு கவுண்ட்ல இருக்கிறதா இப்ப பயப்பட ஆரம்பிச்சு கொடுத்தான். சப்த கன்னிகைகள், சப்த சிரஞ்சீவிகள் எப்படின்னு, இந்த சப்த சப்தான்னு இருக்கிற ஏழு கவுண்ட்ல எதெல்லாம் இருக்கோ அவள்லாம் நடுங்க ஆரம்பிச்சு விட்டாலும் இந்த பானம் இந்த செவனா இருக்கிறது எல்லாத்தையும் அடிச்சுட்டே வரதே, நம்மளை நம்மகிட்ட எங்கேயாவது வந்துருமோன்னு பயந்தா அப்படின்னு கம்பராமாயணம். திருப்பியும் வந்து இந்த ராமபானத்துக்கு ஒரு தன்மை என்னன்னா, திருப்பி ராமர்கிட்டயே வந்துடும். இவ்வளவு பெரிய ஒரு பிரபாவத்தை காமிச்சு விட்டு திருப்பி ராமர்கிட்டக்கே வந்ததை பார்த்தான். அபராத மூலமாண்டி யாரோ கோவைய, அபராத மூலமாண்டி யாரோ கோவைய, அபராத மூலமாண்டி யாரோ கோவைய, அபராத மூலமாண்டி யாரோ கோவைய, அபராத மூலமாண்டி முலமாவி யாருக்கோவை. கிருபஜோதி ப்ரோ சிரே, கிருபஜோதி ப்ரோ சிரே, கிருபஜோதி ப்ரோ சிரே, அபராத மூலமாண்டி யாரு கோவைய, அபராத மூலமாண்டி யாரு கோவைய. பிரபோ உங்களுடைய பிரபாவம் தெரியாதபடி உங்ககிட்ட பேசிவிட்டேன், அபராதம் பண்ணிவிட்டேன், அபராதீனா.
என்னுடைய சிறிய புத்தி எங்க உங்களுடைய பராக்கிரம. இந்த பராக்கிரமங்கிறது எவனாலையும் மனசால கூட கல்பிச்சு பார்க்க முடியாத பராக்கிரமம். இதென ஏழு குலாச்சலங்களை பிரதட்சணம் பண்ணி ஏழு சமுத்திரத்துல முங்கி ஏழு லோகங்களுக்கும் போய் இதென்ன சாமானிய காரியமா? பிரம்மாவால கூட நினைச்சு பார்க்க முடியாத பராக்கிரமம் அது.